வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் நம்ம ஹானருடைய ஒரு புது மொபைல் ஹானர் 8 ப்ரோ அப்படிங்கிற மொபைலினுடைய விமர்சனத்தை பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா இந்த மொபைலில் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மொபைலோடைய எப்படி இருக்குது, இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏற்கனவே நம்ம ஹானர் 8 ப்ரோ மொபைலினுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டோம். அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த மொபைலினுடைய பாக்ஸை ஒரு விஆர் கார்ட்போர்ட் மாதிரி நீங்கள் விஆர் ஹெட்செட் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு மிகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த மொபைலோட டிசைன், அதாவது ஹானர் 8 ப்ரோ, இதை பார்க்குறதுக்கு ஹானர் 8 மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹானர் 8ல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாடி இருந்தது. அந்த கிளாஸ் பாடி கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் கீழே விழுந்தால் உடையக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஹானர் 8 ப்ரோவில் வந்து முழுக்க மெட்டல் பாடி. மெட்டல் பாடியாக இருந்தாலும் உங்களுக்கு ஹானர் 8ல இருந்த மாதிரி அதே ஸ்டைலிஷான டிசைன், பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையான டிசைனாக இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மான மொபைல், வெறும் 7mm தான் திக்னஸ் இருக்குதுல. 5.7 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த மொபைல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான மொபைலாக தெரியுது. ஒரு கையில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பத்திரமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலினுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சி போர்ட் இருக்குது, மோனோ ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, மைக் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, அன்னை மாயி வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய கூட்டமாக கீழே இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது, அதை தவிர இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்குது. இப்போல்லாம் பாருறப்போ டாப் எண்ட் மொபைல்ஸில் இன்ஃப்ராரெட் போர்ட்லாம் வர்றதில்லை, ஆனால் இந்த மொபைலில் இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்கிறதும் ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இந்தியாவில் வந்து இது பிளாக்கும் ப்ளூ கலர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஹானர் 8 ப்ரோட டிஸ்பிளே ஒரு 5.7 inch IPS LCD டிஸ்பிளே, ஆனால் இதில் 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. இதில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் கூட ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிரைட்டாகவும் கான்ட்ராஸ்ட் லெவல் நல்லாவும் இருக்குது. எந்த லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் இந்த மொபைல் நீங்கள் பார்க்கறதுக்கு எழுத்துக்களும் டெக்ஸ்ட்டும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு கோணத்தில் நீங்கள் மொபைலை பார்த்தாலும் உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளே பார்க்கறதுக்கான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. 5.7 inch 2K ரெசல்யூஷன் இருக்கிற இந்த டிஸ்பிளே உங்களுக்கு VR கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு வரியில் சொல்லணும்னா இன்னைக்கு வர எல்லா டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸுமே இந்த ஹானர் 8 ப்ரோட டிஸ்பிளேயை பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹானர் 8 ப்ரோ இந்த மொபைலுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹை சிலிகான் கிரின் 960 இருக்கு. இது 6GB ரேம் இருக்கு மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் NFC சப்போர்ட் பண்ணும், VR சப்போர்ட் பண்ணும், மேக்னெட்டிக் காம்பஸ் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கேட்குற எல்லா சென்சரும் இதில் இருக்கு, ஆனால் FM ரேடியோ கிடையாது. டாப் மொபைல்ஸ்லாம் FM ரேடியோ கிடையாது. பணக்காரங்களும் யார் FM ரேடியோ கேட்டுட்டு இருக்கா? எப்பயும் போல ஒரு 40 அப்ளிகேஷன்ஸ் இதில் போட்டேன் நல்லா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேம்ஸ் நல்லா டாப் ஹைரி ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் போட்டு விளாண்டாச்சு. எந்த அப்ளிகேஷன் திறக்கிறப்பையும் எந்த கேம் திறக்கிறப்பையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் நான் கவனித்த வரைக்கும் இந்த ஹானர் 8 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்காகவே தனியாக பண்ண மாதிரி, பிரத்யேகமாக பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த மொபைலில் அதிகமாக சூடாகிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 42 degrees வரைக்கும் போகுது. ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பையோ இல்லை கேம்ஸ் விளையாடுறப்பையோ ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி 30 minutes வரைக்கும் தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா 42 degrees வரைக்கும் போகுது. ஆனால் மித்தபடிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்பவே வசதியாக இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு மொபைலை அன்லாக்கிங் பண்ணுறதை தவிர இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஷேடை நீங்கள் பார்க்கலாம். பிக்சர்ஸ், அதாவது நீங்கள் கேலரியில் போய் பிக்சர்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள் அப்ளிகேஷன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஹானர் 8 ப்ரோ மட்டும் இல்லை, எல்லா ஹானர் மொபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரத்யேகமான அம்சம் வந்து கேமரா தான் இருக்கும். இந்த மொபைலோட பின்புறத்தில் 2 12MP கேமரா இருக்குது. டுயல் டோன் LED ஃப்ளாஷ்னுடையது. இந்த டுயல் கேமரா வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த போர்ட்ரேட் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் இருந்துட்டு பேக்ரவுண்டை மொத்தமாக பிளர் பண்ணிடலாம். ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்போ இந்த அம்சம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டுயல் கேமரா சென்சரில் ஒரு சென்சர் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மட்டும் எடுக்கும், இன்னொரு சென்சர் கலர் ஃபோட்டோ எடுக்கும். இந்த ரெண்டு இமேஜும் சேர்த்து ஒரு அருமையான கான்ட்ராஸ்டில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வருது. இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா லைட்டிங் கண்டிஷன்ல லோ லைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி டார்க் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சன்லைட்டாக இருக்கட்டும், எந்த லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் ஃபோட்டோஸ் எல்லாமே அருமையாக வருது. இந்த ஹானர் 8 ப்ரோவில் கலர் சாச்சுரேஷன் ரொம்பவே அருமையாக இருக்குது. முக்கியமாக லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்லுவேன். நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எட்ஜஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது. இந்த ஹானர் 8 ப்ரோவுடைய கேமரா UIல வந்து பல அம்சங்கள் இருக்குது. ப்ரோ வீடியோ,
ஃபோட்டோ, ப்ரோ ஃபோட்டோ, ஹெச்டிஆர், லைட் பெயிண்டிங், பேனோரமா, ஃபுட் மோட், இந்த மாதிரி எக்கச்சக்க அம்சங்கள் இருக்கு. ஹானர் 8 ப்ரோல வந்து உங்களுக்கு 1080p வீடியோஸ் மட்டும் இல்லாம 4K வீடியோஸ் கூட நீங்க ஷூட் பண்ணலாம். இதுதான் ஹானர் 8 ப்ரோனுடைய ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரால ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்னு பாருங்க. 4K ரெக்கார்டிங் வரைக்கும் கேப்பபிளாக இருக்குது. அதிகமான யார் இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நாய்ஸ் கேன்சலிங் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மொபைலில் ஷூட் பண்ணுற வீடியோஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ ஹானர் 8 ப்ரோ டெஃபினெட்லி ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா ரேஞ்சுக்கு அருமையாக இருக்குது இந்த கேமராவுடைய குவாலிட்டி. ஹானர் 8 ப்ரோவில் ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.0. இதுக்கு மேலே அவங்க இஎம்யூஐ 5.1 வெர்ஷன் போட்டிருக்காங்க. இந்த ஹானர் 8 ப்ரோவோட இஎம்யூஐயில் பல அம்சங்கள் மட்டும் இல்லாமல் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர், அதாவது ப்ளோட்வேர்னு சொல்கிற எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் கிடையாது. விஷுவல் டிசைன் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த இஎம்யூஐ 5.1 ஒரு அருமையான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் எல்லாருக்கும். இந்த மொபைலினுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh. இவ்வளோ ஒரு 7 mm திட்னஸ் கொண்ட ஒரு பேட் மொபைலில் 4000 mAh இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்குது. 4000 mAh பேட்டரி இருந்தாலும் ஒரு 1.5 hours நீங்கள் 15-80% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ லூப்பில் ஓட விட்டு டெஸ்ட் பண்ணதில் ஒரு 5.5 hours வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆனில் இருக்குது. சாதாரண யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4-5 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே 1 hour வரைக்கும் பேட்டரி லைஃப் தாங்குது. ஹானர் 8 ப்ரோ இந்த மொபைலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 29,999 ரூபாய். ஒரு அருமையான விலைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க போய் ஒரு டாப் எண்ட் மொபைல் வாங்கணும் 30,000 ரூபாய்க்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஹானர் 8 ப்ரோ வாங்கலாம். ஆனா நீங்க ஹானர் 8 ப்ரோ சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல இன்னொரு கேள்வி இருக்கும். ஹானர் 8 ப்ரோ பெட்டரா இல்ல 1+5 பெட்டரா அப்படின்னு என்கிட்ட கேப்பீங்க. ஸ்னாப் டிராகன் 835க்கும் கிரின் 960க்கும் கம்பாரிசனே கிடையாது. ஸ்னாப் டிராகன் 835 ஒரு மிகவும் சிறந்த ப்ராசஸர், ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸர். ஆனால் ஸ்பீடு தவிர ஹானர் 8 ப்ரோவில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மிகவும் சிறந்த 2K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஒரு கிரியேட்டிவ் கேமரா அப்ளிகேஷன், மிக சிறந்த கேமரா திறன், அப்புறம் ஒரு சிறந்த பேட்டரி லைஃப். இதுக்கெல்லாம் மேலே இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் தான். ஸோ ஹானர் 8 ப்ரோலையும் சில பிரச்சனைகளாக இருக்குது. அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, இதில் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆனால் இதே பிரச்சனை 1+5 இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டிசைன், அருமையான டிஸ்பிளே, அருமையான பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் கேமரா, சிறந்த பேட்டரி லைஃப். 30,000 ரூபாய்க்கு ஒரு சிறந்த மொபைல் வேணும் அப்படின்னு என்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு கான்ஃபிடன்ஸோடு உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவேன் ஹானர் 8 ப்ரோ ஒரு சிறந்த மொபைல் அப்படின்னு. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசொன்னாசெரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri giri dar, da giri giri dar, giri giri dar.